Hello viewers, I'm Aitli. In 8 max numbers, example 1.18 in the video, question paranga. One roll of ribbon is 18 3 by 4 meter long. Shankari has 4 full rolls and 1/3 of another roll. How many meters of ribbon does Shankari have in total? In the word, ungalku rombave confuse pannum. Total. Total naale nariye perku romba chinna vayasula irundhu add pandrathu abindra or mindset la irukinga. Total abina add pannum abina indha rendu number add pannuma abin kettingna kedaiyadhu. Question nalla purinjikonga. One roll ribbon vandu 18 3 by 4 meter long la irukam. Indha mari avukitta ethana irukna 4 irukku. Indha mari 4 irukku. Adhu illama vandu or 1/3 irukku nu vechukongala. இவ்வளோ ரிப்பனோட டோட்டல் லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம், இது ஒன்று ஒன்றும் 18 3 by 4, இதுவும் 18 3 by 4, இதுவும் 18 3 by 4, இதுவும் 18 3 by 4, இது 1/3 ஆஃப் 18 3 by 4 எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை அப்படியே ஒன்று ஒன்றா 18 3 by 4 போட்டு ஆட் பண்ணுறதை விட ஈஸியாக அந்த சம் இது ஆக்சுவலாக அடிஷன் தான். ஆனால் இத்தனை 4 ரோலும் போட்டு ஆட் பண்ணோம், இங்கே 4னவே ஓகே. பட் அதுவே நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் அவ்வளோ உட்காந்து எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணுறதை விட ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னா 18 3 by 4 ரோல் இருக்கான். இப்போ இது இதுவே வந்து ஒரு 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 × இத்தனை 4 டைம்ஸ் இருக்குதான், 2 × 4 நம்ம பண்ணிவிடுவோம். ஈஸியாக ஒரு நம்பர் × 4 பண்ணாலே நம்மளுக்கு அது ஆன்சர் வந்துடும், டோட்டல் எவ்வளோன்றது வந்துடும். இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். 18 3 by 4 × இது எத்தனை இருக்குது, 4 ஒரு ஃபுல் ரோலு, 1/3 ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 1/3 நீங்கள் 4 1/3 எடுத்துக்கலாம். 1/3னா 1/3 அர்த்தம். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்க, சாரி இதுக்கு முன்னாடி மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். இதோட இது மல்டிப்ளை, இங்கே இது அடிஷன். ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 18 × 4 இல்லையா, 8 4s are 32. ஸோ 2 3, 4 1s are 4, ப்ளஸ் 3 7, 72 + 3 வந்து 75. 75 by 4 × இங்கேயும் அதே மாதிரி மல்டிப்ளை ஆட், 4 3s are 12, 12 + 1 13 by 3. இது 3 டேபிள்ஸில் போகுமான்றது செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 4 டேபிள்ஸில் கண்டிப்பாக போகாது, இதுவும் 4 டேபிள்ஸில் போகாது, 5ல முடியறதுனால. இது 3ல போகுமானா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 12 வருதுங்களா, 12 வந்து 3 டேபிள்ஸில் போகுமான்னு பாருங்கள். இது ரெண்டுத்தையும் 3 டேபிள்ஸோட டிவிசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 12 3 டேபிள்ஸில் போகுமானா, ஆமாம், 3 4s are 12, இது அந்த 12 போகுதுன்னா இந்த நம்பரும் போகும். அப்போ இதை நான் 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிக்கிறேன். 3 1s are 3, 3 2s are 6, 6 இதோட சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் 1, அந்த 1 இது பக்கத்தில் போட்டுக்கோங்க. இப்போது 3 5s are 15, இப்போ என்ன இருக்குன்னா 25 × 13 by 4 இருக்கு. இப்போ 25 × 13 பண்ணிக்கலாம். 5 3s are 15, 3 2s are 6 + 1 7. இப்போ 1 × 25 தான் வரும். இப்போ இந்த நம்பர் இங்கே போட மாட்டோம் இல்லையா, 5 12 3. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 3 25 வருது, 3 25 by 4. இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் எழுதணும், இம்ப்ராப்பராக வந்தால். ஏன்னா நம்மளுக்கு குவெஷனில் மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கும் போது நீங்கள் ஆன்சரும் மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் எழுதணும். எப்படி எழுதலாம்னு பாருங்கள். டிவைடட் பை 4, 4 8s are 32, டைரெக்டாக போகுது, ரிமைண்டர் 0, அதனால் நம்பர் இறக்கிடலாம். 5, 4 1s are 4, ரிமைண்டர் 1. இப்போ இது கோஷியன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். ஸோ 81 1/4 மீட்டர். இதுதான் டோட்டல் லென்த் ஆஃப் த ரிப்பன் எழுதிட்டு 81 1/4 மீட்டர்னு சொல்லி நீங்கள் எழுதி ஆன்சரை ஃபைனலாக முடிங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.